கொரோனா வைரஸை வீட்டில் இருக்கிற பெண்கள் தங்களுடைய சமையலறையில் இருக்கிற பொருட்களை வச்சு விரட்டி அடிக்கலாம்னு சித்த மருத்துவர்கள் சொல்றாங்க. உண்ணும் உணவோடு சில மருந்துகளை சேர்த்துக்கிட்டாலே கொரோனா வைரஸ் உங்களை அண்டாதான். நுரையீரலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஆடத்தொடை இலைகளை 5 இலைகளை எடுத்துக்கோங்க. சிற்றரத்தை சிறிதளவு, அதிமதுரம் சிறிதளவு, மிளகு 5, திப்பிலி 2 ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு கஷாயம் தயாரிக்க வேண்டும். இந்த கஷாயத்தை வெறும் வயிற்றில் காலை நேரத்தில் பருக வேண்டும். 10 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு 20 மில்லியும் அதற்கு மேல் உள்ளவர்களுக்கு 60 மில்லியும் கொடுக்கலாம். மதிய உணவில் இஞ்சி பூண்டை அதிகம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். புதினா கொத்தமல்லி துவையல் செய்து சாப்பிடலாம். மாலையில் தூதுவளை, மஞ்சள், சீரகம், மிளகு ஆகியவற்றை கொண்டு தூதுவளை சூப் செய்தும் பருகலாம். இதனாலும் உங்களுக்கு கொரோனா வைரஸ் வரவே வராதாம். அடுத்து வாரத்தில் ஒரு நாளாவது வாழைத்தண்டு சாப்பிட வேண்டும். வாரம் ஒரு முறை நிலவேம்பு கஷாயம் குடிக்கலாம். சித்த மருத்துவ கடைகளில் கபசூர குடிநீர், விஷசூர குடிநீர் விற்கப்படும், அதையும் பருகலாம். இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்கள் அருகே கொரோனா வைரஸ் வர பயப்படும். சளி காய்ச்சலுக்கும் இப்ப நம்ம சொன்ன வைத்தியங்கள், அதாவது வீட்டு சமையல் அறையில இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய வைத்தியங்கள் உங்களுக்கு நிவாரணம் தரும்னு சொல்றாங்க. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.